நாள் காரியமோ ஏழு நாள் காரியமோ நீ முடிவெடுக்க. ஆனா இப்போதைக்கு சிவங்கால வீட்டுல ஒரு இளவு விழுந்தாகணும். சரி, சிவங்காலை பத்தி சொல்ல மாட்டேன்றீங்க. பொன்ராசு யாரு? அவனை எப்படி உனக்கு தெரியும்? அவனை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அவன் இப்ப இந்த ஊர்ல இல்லன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அப்ப எந்த ஊர்ல இருக்கான்னு தெரியுமா? திருநெல்வேலி ஜங்ஷன்ல சத்தி லார்ஜ்ல ரூம் நம்பர் 103 பொன்ராசு இருக்கேன். ஆரோக்கியம் சர்வயோக பிராப்தி ஓம் கோவிந்தாய நமஹ. ஓம் அந்தாய நமஹ. கடவுளே, எப்பவுமே உன்னை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் என் பட்டத்தையே நான் கும்பிடுவேன். ஆனா இன்னைக்கு உன்னைய கும்புறதுக்கு முதல்லயே என் பட்டத்தை நான் கும்பிட்டு வந்துட்டேன். பட்டத்தி, உன் பங்குக்கு நீயும் என்னை மன்னிச்சிருமா? எப்பவுமே உன் பேர்ல தான் நான் அர்ச்சனை பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு எனக்காக இருக்கிற நம்ம கர்ணன் பேர்ல அர்ச்சனை பண்றேன். கடவுளே, முன்னாடிதான் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. உன்னை சாட்சியா வச்சுதான் இந்த தாலி என் கழுத்துல ஏறிச்சு. எங்க இருந்தாலும் அவரை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. கர்ணன் சகல சம்பத்துகளோட இருப்பானா? சாமியோட காசு எடுக்கப்படாதே. சாமியோட காசுதான் ஏன் கூல? சாமியோட காசு, இதுக்கு பதிலா இந்தாங்க இத போடுட்டுமா? போடும், போதும். ஓம் அந்தாய நமஹ. வண்டி ஓரம் பண்ணி பண்ணியா தம்பி? ஆமா, இந்த வீடு தானே? ஆ, எவ்வளோண்ணா? கொடுங்க தம்பி, 100 ரூபா கொடுங்க. இந்தாங்கண்ணா. அத்தே இளையராசா. அப்பதா கோப்பனை காணமாக்கி விட்டாங்களடா. பாவி பையன் சேவங்காலம் நல்லா இருப்பானா? நாசமா போனவன் இப்படியா பண்ணுவேன்? அப்பதா என்னாச்சு? அம்மா எங்க? நீ எதையும் பேசாத, இப்பயே கிளம்பு. நேர செவங்கால வீட்டுக்கு போய் அவன் சட்டைய புடிச்சு கப்பன எங்கடான்னு கேக்குற. வாடா போவோம். உன்னைய தாண்டா வாடா போவோம். எங்க கூட்டிட்டு போறீங்க? போறீங்க ஒன்னே வீட்டுக்கு. என்ன நீ கேட்க நாதில இருந்து தானே தண்டமானம் போட்டுக்கிருக்கேன். என் பேரை வந்து தாண்டி
வாடா போவா. இருங்க, இப்ப அவன் எங்கேயும் வரமாட்டான். தழுங்க, நீ வாடா. எங்கடி கூட்டி போற? அப்பதான் சுமார். அப்பதான் என்னத்த சொல்லி கொடுத்து குழப்ப போறாளா இப்ப? அடியே, என் குடும்பத்தை கெடுத்தவளே. அடியே நில்றியே, என் பேர் நான் எங்கடி இழுத்து போற? ஏய், அவனை எங்கடி கூட்டி போய்க்கிருக்க? ஏய், கதவை தொடடி முதல்ல, தொடடி கதவை தொடடி. அப்பதான் உள்ள வச்சு என்னடி அவனுக்கு ஓதி விட்டுக்கிருக்க? கொஞ்சம் சுமார். அப்பதான் ஏ போடி அங்கிட்டு. தோரக்க போறியா இல்லையா அடியே? அம்மா என்னமா நடக்குதுங்க? அப்பதான் வேற ஏதேதோ பேசிட்டு இருக்க, காலேஜ்ல வேற போலீஸ் போன் அடிக்குறாங்க. தோரக்க போறியா இல்லையா? அப்ப எங்க தான் போனாரு? ஏய் இளையராஜா, என்னடா பிரச்சனை? ஏய் கதவை தோரக்கல என்னடியே? அது உங்க அப்பா வந்ததாண்ட தெரியும். கதவை தோரக்க போறியா அடியே? அம்மா என்னமா சொல்ற? ஏய் கதவை தோரடி. அவனுக்கு என்னடி ஓதி விட்டுக்கிருக்க? ஏய் இளையராஜா, அவ பேச்ச கேக்காத. இளையராசா, உனக்கு தெரியாதது இல்ல, உன் அப்பாவோட கோமாளித்தனத்துக்கு அளவே இல்லாம போச்சு. உங்க மாம அதான் என் அண்ணன மாட்டி விடணும்னு தான் அந்த மனுஷன் இதையெல்லாம் பண்றாரு. அம்மா என்னமா சொல்ற? டேய், சிவங்கால மாமாவை பத்தி நான் சொல்ல தேவையில்லை, உனக்கே நல்லா தெரியும். உங்க அப்பா தான் ஊர் தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த அந்த அண்ணன் இழுக்காத ஏழ்றையே இல்லை. இப்ப எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு என் அண்ணனை மாட்டி விடுறதுக்கு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்க அப்பா. ஏமா, மாமாவை மாட்டி விட அப்பா ஏமா காணாம போனோம்? காணாம போனா இங்க என்னெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தாண்ட உங்க அப்பா ஒளிஞ்சிருக்காரு. புரியலையம்மா. பஞ்சாயத்துல நடந்த சண்டையில கர்ண மாமா உங்க அப்பாவை இப்படியே போனா இருந்து பார்க்க நீ இருக்க மாட்டேன்னு சொல்ல போக அத மனசுல வச்சுக்கிட்டு இத்தனை பெரிய நாடகம் போட்டிருக்காரு உங்க அப்பா. இளையராசா, உன்னை பெத்தவன் நான் சொல்றேன்டா. எங்க அண்ணன் போயிட்டா, நான் என்னைக்குமே தங்கச்சிதான். ஆனா புருஷன் போயிட்டா, இந்த ஊர் எனக்கு எப்படி பேர் வைக்கும்னு தெரியும்ல. என்னமா பேசுற? நான் அரைஞ்சு போய் சொல்லுவேனா? எல்லா தப்பும் உங்க அப்பா மேலதான்டா. செவனேன்னு இருக்கிற உன் மாமனை இழுத்து முச்சந்தையில விடணும்னு தான் அந்த மனுஷன் தேர் இழுத்து தெருவுல விட்டுருக்காரு. பத்தாததுக்கு உன் அப்பத்தாவும் சேர்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்க. இளையராஜா, என் அண்ணன் ஒரு புள்ள போச்சு, ஒரு பாவமும் அறியாத மனுஷன். என்னை கட்டி கொடுத்த பாவத்துக்கு அவர் எத்தனையும் தூக்கி சுமந்துகிட்டு இருக்காரு. இதுவே வேற ஆளா இருந்திருந்தா உங்க அப்பா பண்ற அட்டூழியத்துக்கு ஆளையே தீர்த்திருப்பாங்கடா. எங்க அண்ணன் இந்த விஷயத்துல மட்டும் அமைதியா இருக்காரு. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க உங்க அப்பா தாண்டா. இப்படி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா உன் மாமன் மாட்டுவாருன்னு திட்டம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. உன் மாமனை தூக்கி உள்ள உட்கார வைக்கணும்னு ஒரு முடிவோடு தான் உங்க அப்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விவரம் தெரியாதவன் நீ, அந்த கிழவி பேச்சை கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது விபரீதம் நடந்துருச்சுன்னா அது என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நான் இந்த விவரம் எல்லாம் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கதவை தொறக்கறியா? இப்ப என்ன தழுங்க, எதுக்கு இப்ப நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ஏன் சும்மா கத்திக்கிட்டு இருக்க? நீ என்னது கத்துறன? ஏண்டா கோத்தா உள்ள கூட்டி போய் மந்திரிச்சு விட்டாளா? இப்படி மாத்தி மாத்தி பேசுற, அவகிட்ட ஒண்ணு ஏகிட்ட ஒண்ணு. ஏண்டி கூட்டி போய் மந்திரிச்சுட்டே விட்டியாடியே அப்பத்தா. இல்ல இளையராசா, கோத்தா பேச்ச நம்பாதடா. தாலி கொடிய விட தொப்புள் கொடியத்தே உறவா நினைச்சுக்கிருக்கா.
அந்த செவங்கால வேணையும் பிடிச்சவன்டா உள்ள வச்சு வம்மன் தூக்கிறமே. போத்த என்ன சொன்னாலும் கேட்காத. என் மயம் வெள்ளந்தி அவன் காணாம போய் நான் எப்படி தவிச்சுக்கிருக்கேன் தெரியுமா? இப்ப அழுதியா புலம்பிட்டு இருக்க? மயம் அல்ல ஒன்னா போகடா அடியே. ஒன்னும் ஜவங்காலனால என் பிள்ளை கிணமா ஆச்சு. ஓரே குச்சு குச்சு செயலி போயிருவேன். ஒத்த பிள்ளை பத்து வச்சிருக்கேன்டி. அவனை காணும்டா நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். சார் வணக்கம் சார். என்னப்பா நீ யாரு? சார் என் பேரு இளையராஜா. காண போனதா சொன்ன மதிப்புனூர் பொன்ராசு பையன் தான் சார். நான் என்ன விஷயம்? எங்க அப்பா காண போன விஷயமா உங்ககிட்ட பேசணும் சார். தம்பி வா. ஐயா உப்புறாரு பாப்பா. வணக்கம் சார். நீ தான் அந்த காரை விட்டு பொன்ராசோட பையனா? ஆமா சார். என்ன விஷயம் சார்? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா காணாமலாம் போயிருக்க மாட்டார் சார். அவருக்கு எதுவும் நடந்திருக்காது. இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு கர்ணஞ்சித்தப்பாவை உள்ள வச்சிருக்கீங்க. அவர் பாவம் சார். ரிலீஸ் பண்ணுங்க சார். தம்பி இதுக்கு முன்னாடி வேணா நீங்க இதை பெருசுபடுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நடந்திருக்கிறது வேற. இப்ப உங்க அப்பா காணாம போனதுக்கும் உள்ள இருக்கிற கர்ணனுக்கும் சம்பந்தம் இருக்கியா? காரணம் ஊர்ல நடந்த பிரச்சனையில இவன் உங்க அப்பாவை மர்டர் பண்ணிடுன்னு மிரட்டியிருக்கான் சார். ஏதோ கோவத்துல பேசியிருப்பாரு சார். அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க சார். வெளியே விடுங்க சார். என்னையா வித்தியாசமான குடும்பமா இருக்கீங்க? அப்பாவை காணோம், அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, பையன் நீ நடனா வந்து அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ற. தம்பி இது போலீஸ் ஸ்டேஷன், உள்ள வரும்போது பார்த்து வரணும். இது ஒன்றும் தகவல் சேவை மையம் கிடையாது. வர்றவன் போறவங்களாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. ஆமா நான் தெரியாம தான் கேட்கிறேன். படிச்சுட்டா படபடன் படியேறி வந்துடுறதா? எதையும் கேட்கலாம் எங்கேயும் கேட்கலான் ஏதோ படிச்ச பயங்கிறதால இவ்வளவு நேரம் பதில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாதியா? கிளம்பு சார். அவர் பாவம் சார், ரொம்ப இன்னசென்ட். அவன் இன்னசென்டா அக்யூஸ்டாங்கிறத காணாம போன உங்க அப்பாவை என் கண் முன்னாடி வந்து நிறுத்து. அப்ப முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நீ கிளம்பு சார். அவர்கிட்ட பேசிட்டு போயிடறேன் சார் கடைசியா. ஆமா உள்ள இருக்க பெரிய அறப்போர்த்தி ஆகி அவரை பார்க்கலைன்னா உங்களுக்கு கண்ணடையாதோ? போப்பா போய் வேலையை பாரு. போன்னு சொல்றேன்ல போயா. அப்பா ஆனந்தி கூப்பிடுறா. பேசுமா. சொல்ல ஆனந்தி. என்னக்கா எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்க ரெடி, நீங்க இங்க ரெடியா? என்னக்கா அமைதியாயிட்ட? சொல்லுக்கா.
அம்மாவை இன்னும் கூட்டிட்டு வரலையா? இல்ல ஆனந்தி, மாமாவை இன்னும் கூட்டிட்டு வரல. அப்போ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நடக்கிற சந்தோஷம் இன்னைக்கு நம்ம வீட்டுல இல்லையாக்கா? என்ன ஆனந்தி சொல்ற? இன்னைக்கு பௌர்ணமியா? அக்கா, நான் ரொம்ப நம்பிக்கையா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களை ஸ்கைப்ல வர சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். என்ன சொல்றதுக்கா, எனக்கு ரொம்ப அழுகையா வருதுக்கா. ஆனந்தி, ஏய் அழாது ஆனந்தி, சொன்ன கேளு. சரி, நான் அழல, போன் அப்பாட்டு கொடு. ஒரு நிமிஷம் அப்பா, உங்ககிட்ட நான் பேசணுமா? கொடுமா. ஆனந்தி. அப்பா. என்னடா, கர்ணா இல்லாத இந்த பௌர்ணமி அமாவாசை ஆயிடுன்னு பயப்படுறியா? பட்டத்துக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? இந்த ஒரு பௌர்ணமி மட்டும் நீ எங்க கூட சாப்பிடுறத நினைச்சு சாப்பிடுமா? இனிமே இப்படிப்பட்ட சூழ்நிலை வராம பாத்துக்கிறது என் பொறுப்பு. இதே நினைச்சு நீ சாப்பிடாம இருந்து உன் உடம்ப கெடுத்துக்காத, சாப்பிடுமா? சரிப்பா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, இன்னைக்கு நாம எல்லாருமே கர்ணன் கூட தான் சேர்ந்து சாப்பிட போறோம். சிவங்கள ஐயா குடும்பத்தோட வந்துட்டு இருக்காரு. ஆமாங்க ஐயா. வாங்க ஐயா. ஐயா ஐயா, வணக்கம் ஐயா. என்னங்க ஐயா குடும்பத்தோட வந்திருக்கீங்க? சார், நான் போலீஸ் அடிச்சு போட்டு எங்க மாமனை தூக்கிட்டு போற நினைச்சிங்களா? அப்படி செய்யணும்னு நினைச்சிருந்தேன் வச்சுங்க சார். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ எல்லா வேலையும் செஞ்சிருவா. வந்தது சண்டை போடுறதுக்காக இல்ல. இத பாரு ரத்னவேலு, எங்க குடும்பத்துல ஒரு பழக்கம் இருக்கு. மாசத்துல ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு யார் யாரு எங்கெங்க இருந்தாலும் ஒண்ணு கூடி உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடுறது எங்களுடைய பழக்கம். எங்களோட வாழ்ற இன்னொரு ஜீவன் உள்ள இருக்கு, அவனை விட்டுட்டு சாப்பிடறதுக்கு எங்க யாருக்கும் மனசு இல்லை. அதான் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு இங்க வந்திருக்கோம். ஐயா, முடியுமா முடியாதா? யோ, பெண்ணியா செய்யறது? இன்ஸ்பெக்டர் வர இல்ல. சரி, உள்ள கூப்பிட்டு போய் சீக்கிரம் சாப்பிட வச்சு அனுப்பி விட்டுரு. ஐயா நீங்க போங்க. வாங்க வாங்க. அம்மா, அண்ணமயிலு சாப்பாடு எடுத்து வைமா, கர்ணன் வந்துருவான். சரிப்பா. சரி.